போர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஏன் அப்படின்னா, அதே தான் எல்லோரும் சொல்ல போகிறாங்க. பட் வந்து எனக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம்னா, நான் வந்து ரொம்ப எனக்கு வந்து இப்போ சப்போஸ் லைக் ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபில்ம் மேக்கர் கால் பண்ணுறாங்கனாலே ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படி ரொம்ப ஒரு டைப் காஸ்டான கேரக்டர்ஸ் தான் பண்ணுவீங்களா, இல்லாட்டி நீங்கள் வந்து இந்த காலேஜ் போகிற பொண்ணு, இல்லாட்டி இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு, இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா அப்படின்லாம் வந்து கேட்பாங்க. பட் வந்து அப்படிலாம் எந்த கேள்வியுமே கேட்காமல் வந்து பிஜாய் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு லைக் ஹி கேவ் அ வெரி பிக் ஆஃபர். நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன். நான் ஒரு ரெண்டு கேரக்டருக்கு உங்களை பற்றி நான் நினச்சி வச்சுருக்கேன், பட் நீங்கள் கதை கேட்டுட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. அவர் அந்த ஆப்ஷன் கொடுத்தது வந்து ஒரு தப்பான விஷயம், பிகாஸ் நான் ஒரு கேரக்டரில் வந்து ஸ்டக் ஆகிட்டேன். நான் அந்த கேரக்டர் தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு 2 மந்த்ஸ் பேக் அண்ட் ஃபோர்த் அவர் வந்து இல்லை நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவார். நான் வந்து இல்லை எனக்கு வந்து நான் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் விச் இஸ் வாட் ஐ ஹவ் பிளேட் நவ். நான் வந்து இல்லை இந்த கேரக்டர் தான் பண்ணுவேன், நான் வந்து அந்த டாக்டர் ஸ்டூடெண்ட் தான் பண்ணுவேன், எனக்கு அதான் வேணும் அப்படின்னு சண்டை பிடிச்சி நான் வந்து அவரோட சண்டை போட்டு வாங்கின கேரக்டர். இட்ஸ் அ வெரி வெஸ்டர்ன் கேரக்டர் ஃப்ரம் வாட் எவர் ஐ ஹவ் டன் ஸோ ஃபார். நான் இது வரைக்கும் பண்ணது வந்து ஜிகு தண்டாவாக இருக்கட்டும், சார்பேட்டாவாக இருக்கட்டும், அது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப பாவமாக ரொம்ப பெருசாக பேசாத ஒரு பொண்ணு, இல்லாட்டி ரொம்ப வந்து நம்ம சென்னையில் பார்க்குற ஒரு பொண்ணு அந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பயங்கரமாக ஒரு ஷார்ட் ஸ்கர்ட், ஒரு க்ராப் டாப் அப்படிலாம் கொடுத்து வந்து என்ன வந்து என்னங்க ஒரு பெரிய மரம் இருக்குது இதில் ஓடுங்க நல்லா பாட்டெல்லாம் இருக்குது அப்படின்லாம் சொல்லி, ஸோ ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ப்ளஸ் ஆல்சோ காஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா காளிதாஸ் கூட தான் வந்து எனக்கு ப்ரிடாமினண்ட்டான சீன்ஸ் இருந்தது. காஸ்ட்டாக வந்து இட்ஸ் அ வெரி ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கிற ஒரு காஸ்ட் இது. லைக் ஜென்ரலாகவே பர்சனல் லைஃப்பில் காளி வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்னா வந்து அர்ஜுன் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீம். அவர் பேசவே மாட்டார், காளி வந்து பேச ஆரம்பித்தாருன்னா நிறுத்தவே மாட்டார். அப்புறம் பானு வந்து அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் செட்டில் இருந்தாலும் சிரிப்பாங்க, ஆஃப் செட்டில் இருந்தாலும் அவங்க சிரிப்பாங்க. ஸோ இதுக்கு நடுவில் வந்து எங்கள் எல்லாருக்கிட்டையும் மாட்டிட்டு கஷ்டப்பட்டவர் வந்து பிஜாய். பட் அது தமிழ் மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட் என்டையர் செட் ஆஃப் காஸ்ட் வேறு இருந்தாங்க இந்த ஹிந்தி. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் ஃபார் புல்லிங் இட் ஆஃப் ஸோ வெல். அவ்வளோ அழகாக எடுத்திருக்காரு அந்த படம். அதில் இருக்கிற பிஜிஎம்ஸாக இருக்கட்டும், விஜுவல்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி சீன்ஸாகவே இருக்கட்டும், ஜென்ரலாக அவர் கேரக்டரைஸ் பண்ணியிருக்கிறதே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கும் நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிஜாய் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆஸ் அ டிரெக்டர் அண்ட் ஆல்சோ ஆஸ் அ ப்ரொடியூசர், ஐ வுட் லைக் டு தேங்க் பிஜாய் டி சீரீஸ் அண்ட் ஆல்சோ மை வெரி ஃபேவரட் ரூக்ஸ், பிகாஸ் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு டீம் அவங்க. பாலா அண்ட் சதீஷ் எல்லாருமே வந்து வெரி வெரி கைண்ட் பீப்புள். ஸோ ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கொலாபரேட்டிவான ஒரு ஸ்பேஸில் ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. And also coming back to my cast, about Arjun வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட். அவர் வந்து நம்ம அவரோட குரலை பற்றியே பேசணும், ஆனால் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்கிறாருன்னு யாரும் பேச முடிய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருந்தது. அதனால் நான் ஒரு கதை சொல்லியே ஆவேன், அவர் வந்து செட்டில் என்ன நடந்தது அப்படின்னு நான் வந்து இந்த ப்ரெஸ் மீட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பேசிக்காக வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று நடந்தது. எனக்கு கண்டிப்பாக தெரியும் அர்ஜுன் இதை பற்றி பேச மாட்டார்னு, அதனால தான் இதை நான் வெளியில் சொல்கிறேன் உங்களுக்கு. அன்னைக்கு வந்து செம மழை, ஒரு லைக் ஒரு கோர்ட்டில் நடக்கிற ஒரு ஃபைட் சீன். ராத்திரி ஒரு 2 மணி 2-3 மணி வரைக்கும், யா 2 to 3 AM இருக்கும். நாங்கள் பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு ஹிந்தி காஸ்ட் முடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறமா தமிழ் காஸ்ட் வந்து நம்ம தலைவர் வந்து போகிறாரு சண்டை போடுறதுக்கு. போயிட்டு செம மழை, செம குளிர், நாங்கள் டிசம்பர் மாதத்தில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம், கொட்டுது ஃபுல் ஃபுல் வெட்டாக வேறு இருக்காரு. இதில் வேறு வழுக்கி விழுந்து பல் உடஞ்சி திடீர்னு எங்கள் எல்லாருக்கும், நாங்களாம் கேரவனில் வந்து அப்போ தான் சரி கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்னு கண்ணு அசைஞ்சிருக்கோம். திடீர்னு அர்ஜுன் கடிப்பட்டுச்சு, ஐயோ பெரிய ரத்தம் பயங்கரமாக, எல்லோரும் ஓடி போய் பார்த்தா இவர் அங்கே நின்று திருப்பி சண்டை போட்டுட்டு இருக்காரு. இல்லைங்க ஏதோ ரத்தம் கித்தவங்க, இல்லைங்க அதெல்லாம் தொடச்சிட்டு அவர் திருப்பி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு. இல்லைங்க ஹாஸ்பிட்டல் போலியாருன்னு, இல்லைங்க அவர் வெறும் பல்லு தாங்க உடஞ்சிருக்கு அப்படின்னு, வெறும் பல்லு தான் உடஞ்சிருக்கு, அப்புறம் வராது இந்த சைடு ஒரு பல்லே இல்லை அவருக்கு. அதனால வந்து ரொம்ப டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட். இந்த மாதிரி நிறைய அடி வாங்கியிருக்காரு இந்த படத்தில், காளிக்கிட்டேருந்தும் அடி வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் சீனில். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ திங்க் அவருக்கு அது ரொம்ப ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஜென்ரலாக யாருக்கிட்டையும் பேச மாட்டார், பட் இதில் நாங்கள் இழுத்து பிடிச்சி நீ இல்லை நீ உட்காந்து பேசி தான் ஆகணும், எங்கள் கிட்ட ஷூட் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போங்க அப்படின்னு அவர் வந்து வலுக்கட்டாயமாக இழுத்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம். பட் தேங்க்யூ அர்ஜுன், யூ ஹவ் பின் வெரி கைண்ட். அண்ட் பானு வந்து ஷீ இஸ் பியூட்டிஃபுல்ங்க. அவங்க வந்து ஸ்க்ரீன் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் தான் பார்க்குறீங்கன்னு இல்லை, பட் ஜென்ரலாகவே ஷீ இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பர்சன். அவங்க எப்படின்னு தெரியல ஸ்க்ரீனில் வந்து ஒரு மாதிரி ரொம்ப பொயட்டிக்காக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. அவங்க எதுவுமே பண்ண வேணாம், ஸ்க்ரீனில் இருந்தாலே ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு.
so fortunate to have worked in a project together and திருப்பியும் வேற ப்ராஜெக்ட்ல சேர்ந்தின்னு கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இதை தவிர நிறைய சப்போர்ட்டிங் காஸ்ட் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க இந்த படத்துல. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஆசைப்பட்டு வேலை செஞ்ச படம் இது. ஸோ எல்லாரும் தியேட்டருக்கு போய் 1st of March போர் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கான ஒரு கிரெடிட் ஒன்று கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டருக்கு போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். அண்ட் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் பிஜாய் அகேன். அண்ட் அபவ் எவ்ரி திங் ஐ உட் ரியலி லைக் டு தேங்க் மை பேரண்ட்ஸ். எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி என்னோடய அப்பா அம்மா எனக்கு இப்படி ஒரு லைஃப் அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றி. 1st of March தியேட்டரில் போய் போர் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.